வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. Thank you.
மனிதனில் சிந்து மொழி சுடர் தங்கிட ஆளும் பராபரையே ஜெய ஜெய ஓ மகிஷாசுர மர்த்தினி. கிருஷ்ணா டிவிஎஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வாழும் 2024 உள்ளுக்குள்ள கொண்டாடங்கள் லட்சுமிகளை இருக்கிறாங்க. விசய் சார் அவங்க வீட்டுக்கு தான் வந்துக்கிறோம். அவங்க வீட்டில் அழகான குழந்தைமே கேட்டு தந்துடலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக வீட்டில் கொண்டு வச்சுருக்கீங்க? ஒரு 17 வருஷம் வச்சு. 17 வருஷமாக வச்சுருக்கீங்க. நீங்கள் முதல்ல வாங்கின தெய்வம் எது? விநாயகர். கலைவாணி காமாட்சி அம்மன். சரி சார். ஹிஸ்ட்ரி புக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணுறது எத்தனை நாள் ஆச்சு சார்? ஒரு 2 டேஸ். 2 டேஸ் சரி சார். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த விவசாயம் ராமம் அதெல்லாம் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே அம்பாள் வந்து டெய்லி நாங்கள் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனுடைய வடிவத்தை விஷ்ணு துர்க்க இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சோம். 17 வருஷமாக நாங்கள் நல்ல வழியில் இது பண்ணி கொண்டதில் இங்கே நல்லா ஒரு அம்பா நல்லபடியாக வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ அந்த அம்மன்லாம் நீங்கள் தான் ரெடி பண்ணீங்க, அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? நானும் அக்காவும் டெய்லி அம்மன் அலங்காரம். நீங்கள் இந்த காஷ்மீர் ராணுவம் இந்திய ராணுவம் இந்த விவசாயம் காப்போமா வச்சுருக்கீங்க, யார் பற்றி சொல்லுங்களேன்? அது வந்து என் பையன் ஆர்மியில் இருக்கிறதுனால அது எப்போதுமே நாங்கள் ராணுவத்தை இது பண்ணணும், தேசிய பற்றோடு வைக்கணும்ங்கிறதாண்டி எப்போதுமே அந்த காஷ்மீர் ராணுவத்தை தான் செட் பண்ணியிருக்கோம். பிறகு சித்த வைத்திய சாலைன்னு சொல்லிட்டு கேரளா இது பண்ணியிருக்கிறோம். அது வந்து எல்லாருமே இப்போ இங்கிலீஷ் மெடிசன் அது இதுன்னு போகிறதுனால வைக்கிறதுனால வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கேரளா சித்த வைத்திய சாலையை ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கிராமமும் கிராமத்தை சேர்ந்தால் விவசாயமும் அப்படிங்கிறனால விவசாயிகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த விவசாய செட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் கான்செப்ட்லாம் எல்லாம் எழுதியிருக்கிறோம். பிறகு எப்போதும் ஐயப்பருக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனால ஐயப்பர் இதை செட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அப்புறம் ஒவ்வொரு படிகளையும் ஒவ்வொரு சாமிகளை செட் பண்ணியிருக்கிறோம். பெருமாளோட அவதாரங்கிறதுனால தசாவதாரத்தை வச்சு இது பண்ணியிருக்கோம். அப்புறம் சிவன் பார்வதி அவங்களோட குழந்தைகள்னு சொல்லிட்டு விநாயகரையும் சிவனையும் வச்சு ஆறுபடை வீடை ரெடி பண்ணி வச்சுருப்போம். இங்கே விஷ்ணுவை வச்சு அக்ஷலக்ஷ்மியை ரெடி பண்ணி வச்சுருப்போம். மீனாட்சி சொக்கநாதன் கல்யாணத்தை இது பண்ணணும்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதராக அந்த தடவை அதைத்தான் ஃபஸ்ட்டு புதுசாக அந்த தடவை செட் பண்ணி அந்த வீட்லேயே ரெடி பண்ணணும். சிவன் நாங்களா அக்காவும் நானும் சேர்ந்து ரெடி பண்ணணும். உங்களுக்கு பாட்டு சொல்ல வேண்டிய கதை பாடலாமா? திருவிழக்கேசிவைத்திருமகதேவருக குளமிழங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக அடிமகனே வருக ஐஸ்வர்யம் தருக கலைமகனே வருக கல்வியெல்லாம் தருக மகளின் தோரணமும் மகளின் மாவிலையின் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் உங்களத்தில் மங்களத்தின் அடையாள ஊதுபத்தி எரிவதினா உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மானே அருள் புரிவாய் அகிலம் எல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அட்சலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அட்சலட்சுமி திருநாமம் சங்கு சர்க்கதாரே நமஸ்காரம் சரளவரம் வருவாய் நமஸ்காரம் அஷ்டதீப தேவியே நமஸ்காரம் பக்தர்களை காப்பாய் நமஸ்காரம் திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக உணவிளங்க எங்கள் வீட்டில் கொள்வீர்க வருக. ரொம்ப நன்றி மேடம். நாங்கள் கேட்டால் அழகாக பண்ணிக்கிறோம். நன்றி. என் பேர் நாகராணி. நான் லக்ஷ்மி நகரில் தான் 10 வருஷமாக குடியிருக்கிறேன். இங்கே அத்தை வீட்டுக்கு கோயிலுக்கு மாலை போட்டுருக்கிறதுனால காணிக்க வங்கிறதுக்கு வந்தேன். அத்தை கொலுலாம் வச்சுருக்கிறத பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா எல்லாமே நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப மனநிறைவாக இருக்குது எனக்கு. நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு என்ன சாமி ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்தோடனே எங்கள் சிவன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களா. எனக்கு பொதுவாகவே சிவன் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தோடனே எனக்கு அப்படியே ஒன்றுமே சொல்லதுக்கு தோணலை. நல்லா இருக்குது.
பாப்பா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன சாமி ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன படிக்கிறீங்க நீங்க சரி நீங்க என்ன வேஷம் போடுறீங்கன்னு மக்கள் கொஞ்சம் சொல்லலாமா நீங்க வந்தவன உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க அம்மா அம்மா எல்லாம் நீங்க என்ன அம்மா எங்க எங்க என்ன அம்மன் வச்சறோம் உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மா ட்ரெஸ் சொல்லுங்க டேய் ஒரு அலங்காரம் பண்ணி அம்மா வச்சறோம் டேய் அலங்காரம் பண்ணி அம்மா வச்சறோம் டேய் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து மகிழ்ச்சியாக ஜய ஜய ஓ மகிஷாசுர மர்த்தினி எழில் சடை அழகே மலை மகளே அரியவன் அருமையில் மலர்பவளே சுகம் வேண்டுவோர் வேண்டிடும் வைஷ்ணவியே பகவதியே பரசிவநிதியே ஜகமின் முறித்தவளே உயர் மூலத்தில்
தலையினை வீழ்த்திடும் சிம்மமதில் உரை சிற்பரமே யுத்தமதில் எதிர் யாவும் அழித்திட ஆற்றல் அமைந்த நல் பேரிரையே தூதுவனாய் சிவநாதனுப்பிய தூயவளே சிவசாம்பவியே ஜய ஜய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடை அழகே மலை மகளே சீதுகள் யாவையும் களைபவளே வரும் பாவ வினைகளை மாய்ப்பவளே பகைவரின் தீயனினை பருக்கும் மாயியனு மகமாயியளே சரணடைவோர் கருள் செய்பவளே பகை மனைவியர் குங்குமம் காப்பவளே ஜய ஜயவோ மகிஷாசுரமர்த்தினி எழில் சடை அழகே மலை மகளே மூவுலகத்தில் பகைவர் கழுத்திடை சூலமமைத்திடும் சூலினி வரும் கதறிடச் செய்பவளே பூம் என்னும் மந்திர ஒளி சொல்லும் வேளையில் தூமரலோச்சனை சாய்த்தவளே ஜய ஜயமோ கிருஷ்ணா டிவிஎஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கும் 2024 குழு கொண்டாட்டத்தில் திருநெல்வேலி பேட்டை டீச்சர்ஸ் காலனி இருக்க நம்ம சொக்கலிங்கம் சார் விட்டு தான் வந்திருக்கோம் அவங்க வீட்டில் எத்தனை வருஷமாக குழு வச்சிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் அவங்க பேசுவாங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொக்கலிங்கம் நான் நெல்லையில் மேனேஜர் அந்த டைரக்டர் ஆகிட்டேன் நெல்லி சிக்ஸில் மேனேஜர் அந்த டைரக்டர் ஆகிட்டேன் சும்மா தான் இருக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக கொழு வச்சுருக்கீங்க 38வது வருஷம் இது கொழு வச்சிருக்கேன் அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் மீனா சொக்கலிங்கம் நான் 38வது வருஷமாக நான் கொழு வச்சுருக்கேன் மேலும் மேலும் நான் நல்ல வழியில் வளர்ந்து வருதுன்னு இந்த அம்பாலா கும்பிட்ட புண்ணியம்தான் எனக்கு ரொம்ப நல்லதே கிடைச்சிருக்கு இதை ஒவ்வொருத்தரும் விடாமல் செய்து எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைக்க ஊர் சிறக்க நம்ம சிறக்க அம்பாவை கும்பிட்டா அதோட மகிமையே தனி நீங்கள் வந்த வாரம் எல்லார் வீட்டுக்கும் இதே போல் வந்து எங்களையும் ஊக்குவிச்சு மற்றவங்களும் பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்கள் செய்த உதவி செய்த அனைத்து டிவி ஆட்களுக்கு என்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லலாம் எங்கள் வீட்டில் சரஸ்வதி அம்மன் லட்சுமி அம்மன் அப்புறம் அம்மன் கூட சொல்கிறார் லட்சுமி சரஸ்வதி பார்வதி தாயர் மூணு வரிமா வச்சு துர்கா லட்சுமி சரஸ்வதின்னு வச்சு நான் சந்தோஷமாக சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினச்சி வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வருடம் வந்து முருகரும் காமதேவும் வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் மாமியார் வழி வந்த கும்பங்கள் இதெல்லாம் அதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னோட மாமனார் மாமியாருக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் மற்றும் சொந்த உறவினருக்கும் என்னோட பிள்ளைகளுக்கும் உங்களை போன்ற நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைத்ததற்கும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த பாட்டு ஸ்லோகம் ஏதாவது தெரியுமா இல்லை எனக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்லுங்க கஜானனம் பூதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ரொம்ப நன்றிமா நம்ம திருநெல்வேலி ஜானகிராம் ஹோட்டல் சார்பாக நம்ம சொக்கலிங்கம் சாருக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் கருவாகி உருவாகி நான் வர காரண பொருளான ஸ்ரீ துர்கையே வெளிவந்த பின் தாயின் மார்பிடை பாலீந்து பசி தீர்த்த ஸ்ரீ துர்கையே எப்போது எது வேண்டும் அப்போது அதை நல்கி அருள்கின்ற ஸ்ரீ துர்கையே எப்போதும் உந்தியானம் அது போதும் அது போதும் கரையேற்ற ஸ்ரீ துர்கையே ஸ்ரீ துர்கையே
ஆகி நான் வர காரண பொருளான ஸ்ரீ துர்கையே வெளிவந்த பின் தாயின் மார்பிடை பாலேந்து பசி தீர்த்த ஸ்ரீ துர்கையே பசி தீர்த்த ஸ்ரீ துர்கையே கிருஷ்ணா டிவிஎஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கும் 2024 கொலு கொண்டாடத்தில் திருநெல்வேலி டவுன் வடக்கராத வீதியில் இருக்க நம்ம செல்வராஜானா வீட்டு தான் வந்திருக்கோம். அவங்க வீட்டில் ரொம்ப அழகான கொலு வச்சிருக்காங்க. அம்மன்லாம் ரொம்ப டெக்கரேஷன் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. அதை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த பேர் காவேரி. நீங்கள் எத்தனை வருஷம் உங்கள் கொலு வச்சிருக்கீங்க? கடந்த 25 வருஷமாக நாங்கள் கொலு வச்சுட்டு வரோம். 25 வருஷம் சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்னென்ன பொம்மை மொதல் வாங்கினீங்க? இந்த கோபி கண்ணன் இசைக்கட்சியெல்லாம் நிறைய வச்சுங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் முதன் முதல்ல வாங்கின பொம்மைன்னு பார்த்தோன்னா கற்பக விநாயகர் வாங்கியிருக்கிறோம். அதுக்கடுத்து மும்மூர்த்தி செட்டை வச்சுருக்கிறோம். அப்புறம் தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, அப்புறம் இந்த வருஷத்தோட புது வரவான அயோத்தி பாலராமர், அதுக்கடுத்து திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து அப்படிங்கிற அந்த ஆர்டர் படி நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ டெய்லி ஒரே மாதிரி தான் பூஜை பண்ணிங்களா, வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக பூஜை பண்ணிங்களா? இல்லை, நாங்கள் ஒரே தான் அம்மன் அலங்காரம் வந்து மாற்றுறதில்லை. என்னென்ன அம்மன்லாம் வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில்? இது சரஸ்வதி அம்மன், அது வந்து கலசம். கலசத்துக்கு வந்து அம்பாள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறோம். நார்மலாக கலசம் வைப்பாங்க, தேங்காய் கும்பம் வச்சு, நாங்கள் வந்து அம்பாள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே மேடம். மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். முத்துலக்ஷ்மி. நீங்கள் உங்கள் வீட்டில் அத்தியாவசியமாக கோலு பார்த்துட்ருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து, நான் 4 இயர்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கேன். ஓகே ஓகே. நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் கொழுவுக்கு பொம்மை ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்களா? ஆமாம், இந்த வருஷம் நாங்கள் வாங்கினது வந்து முருகர் வாங்கியிருக்கோம், துர்க்கை அம்மன் வாங்கியிருக்கோம், பாலராமர் வாங்கியிருக்கோம், அப்புறம் என்ன திருநெல்வேலி ஜானகிராம் ஹோட்டல் இருந்து நமக்கு ஒரு அன்பான கிஃப்ட் நம்ம செல்வராஜ் ஃபேமிலிக்கு ஒரு கொடுத்துருக்காங்க.
கிருஷ்ணா டிவிஎஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கும் 2024 குழு கொண்டாட்டத்தில் தலையத்து சங்கர் நகரில் இருக்க நம்ம முத்துகிருஷ்ணன் சார் விட்டு தான் வந்திருக்கோம். அவங்க வீட்டில் ரொம்ப அழகான குழு வச்சிருக்காங்க, நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எத்தனை வருஷமா குழு வச்சிருக்காங்க அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் கிருஷ்ணவேணி. நாங்கள் 47 வருஷமாக குழு வச்சுட்டுருக்கோம். நிறைய குழு வச்சுட்டுருந்தோம், இப்போ எனக்கு முடியாதனால கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். நல்ல மேலும் மேலும் குழு வச்சதுனால மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். அம்மா நீங்கள் முத முத குழுவில் வாங்கின பொம்மை எதுமா? முத முதல்ல வாங்கினது அந்த முருகன் பிள்ளையார் இதெல்லாம், அது வாங்கி 50 வருஷம் ஆச்சு. ஒரு 50 ரூபாய்க்கு முதல்ல பொம்மை வாங்கினோம். அப்புறம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நிறைய சேர்த்துருக்கோம். இன்னும் இதில் பாதி பொம்மை இருக்குது, வைக்கலை எங்களால், எனக்கு ரொம்ப முடியலைங்கிறதுனால வைக்காமல் இருக்கோம். கட்டாயம் வச்சுக்கிறோம். டெய்லி பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா பூஜையும் பண்ணி என்ன பண்ணுறோம், பாரம்பரிய குழுவாக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு நிறைய கெஸ்ட்லாம் வந்துருப்பாங்க, நிறைய வந்துருக்கோம். கெஸ்ட் வர்றாங்க, டெய்லி நிறைய பேர் வருவாங்க. இது வரைக்கும் ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. சாயங்காலம் வருவாங்க, வந்து பாட்டு பாடி வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொலுவும் அம்பாள் வந்து எங்கள் கூடவே இருக்கிற மாதிரி, அது ஓடி ராத்திரிக்கெல்லாம் பார்த்தோன்னா ஓடி சாடுற மாதிரி ரொம்ப நல்ல இதாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சார் நீங்கள் சொல்லுங்கள், வீட்டில் குழு வச்சுருக்கீங்க? நாங்கள் 5 ஆண்டுகளாக இந்த குழு வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முன்னேற்றங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க. நம்பாளுக்கு வேலை எங்களுக்கு வயசானாலும் இந்த குழந்தைகளெல்லாம் வச்சுருந்தாங்க. ஏதாவது வருஷம் இந்த வருஷம் குழு வைக்க வேண்டாங்கிற மோட்டிவ் தான் இருந்தோம். அப்புறம் இந்த பொண்ணெல்லாம் பக்கத்தில் இருக்கனால இவங்களாம் சேர்ந்து இந்த குழுவை, இது என் மகள் நவராத்திரி சின்ன மகள், மற்றவங்களும் வெளியூரில் இருக்காங்க. இதை எல்லாருடைய ஏற்பாடு இந்த குழுவை வச்சுருக்கோம். மயூரிட்டிக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே மயூரி டிவிலேருந்து நிறைய தடவை எங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க, நாங்கள் வாங்கியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நீங்களும் பெருகணும், நாங்களும் பெருகணும். ரொம்ப டிவி நல்லா வருது, நாங்கள் வாழ்த்துக்கோம். வாழ்த்துக்கேன். மயூரி டிவி மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லக்ஷ்மி. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை குழு பார்த்துருக்கீங்க? இது நான் குழந்தையிலேருந்தே அம்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 45 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் குழந்தையிலேருந்தே அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அம்மா அப்பா வச்சிட்டு இருக்கிறதுனால வந்து நாங்கள் எங்கே என்னென்னு ஆரம்பிக்கலை. ஏன்னா அவங்க பெரியவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காக நம்ம கூட இருந்து செய்யணும் அப்படிங்கிறதுனால, ஸோ அவங்க கூட தான் நாங்கள் சேர்ந்து வச்சிட்ருக்கோம். அப்புறம் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் வந்து இந்த நாங்கள் ட்ரெடிஷ்னலாக எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றோம் நாங்கள்.